என் அன்பு மாணவ செல்வங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது பாடம் தமிழ் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டாம் பருவம் இதில் நம்ம இலக்கணம் பார்க்க போகிறோம் அதாவது தொடர் இரட்டை கிழவி இவற்றை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன தொடர் இரட்டை கிழவி என்று உங்கள் அனைவருக்கும் சந்தேகம் ஏற்படுகிறது தானே நாம் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை இரண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி பேசுவோம் கவனித்திருக்கிறீர்களா சரி இன்றைய வகுப்பில் தொடர் என்றால் என்ன இரட்டை என்றால் என்ன என்று பார்க்கலாம் ஆம் அதே போன்று இங்கு மூன்று பிள்ளைகள் பேசுகின்றனர் அவர்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை அடுக்கி பேசுகிறார்கள் என்பதை கவனியுங்கள் சரி பார்க்கலாமா முதல்ல தேனிசை அடடே செல்வியா வா 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 எப்படி இருக்கிறாய் அதற்கு செல்வி கலகலவென நகைத்தவாறே ஓ நன்றாக இருக்கிறேன் அத்தை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு தேனிசை சொல்றாங்க பாருங்க அவர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் போது தடதடவென அங்கே ஓடி வருகிறான் தேனிசையின் தம்பி மதியழகன் அதற்கு செல்வி சொல்றாங்க பாருங்க மதி ஏன் இப்படி படபடவென மூச்சை இறைக்க ஓடி வருகிறாய் என்ன ஆயிற்று அதற்கு மதியழகன் அக்கா அங்கே பாம்பு பாம்பு என்று பதிலளிக்கிறான் அதற்கு தேனிசை மதி விளையாடாதே அன்றும் இப்படித்தான் தீ 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 என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தாய் ஆனால் அப்படி எதுவும் இல்லை போ 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 இப்படியெல்லாம் பொய் சொல்லாதே என்று பதிலளித்தாள் தேனிசை உடனே மதியழகன் அக்கா உண்மையாகத்தான் சொல்கிறேன் நீங்களே வந்து பாருங்கள் அதற்கு செல்வி தேனிசை தம்பி திரும்ப திரும்பச் சொல்வதை பார்த்தால் பொய் சொல்வது போல் தெரியவில்லையே வா வா போய் பார்க்கலாம் என்று அவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது அருகில் இருந்த மரத்தின் மீது பாம்பொன்று சரசரவென ஊர்ந்து கொண்டிருந்தது அதன் உடல் பல பலவென வெய்யிலில் மின்னியது மேற்கண்ட உரையாடலில் சில வார்த்தைகள் மட்டும் இரண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி வருவதை கேட்டீர்களா இந்த உரையாடலில் சில சொற்கள் எப்போதும் இரண்டாகவே வரும் அவற்றை தனித்தனியாக பிரித்தால் பொருள் தரா என்ன சொற்கள் அது கலகல தடதட படபட பலபல சொற்களில் கலகல என்பதை கல எனத் தனியாக பிரித்தால் பொருள் இல்லை அதனால் இம்மாதிரியான சொற்கள் எப்போதும் இரட்டைச் சொல்லாகவே வரும் ஆகவே இவற்றை இரட்டை கிழவி என்ப இரட்டை என்பது இரண்டு கிளவி என்பது சொல் இரட்டை கிளவி ஒளி குறிப்பு விரைவு குறிப்பு வியப்பு குறிப்பு வியப்பு என்றால் ஆச்சரியம் விரைவு என்றால் வேகம் சின குறிப்பு சினம் என்றால் கோபம் இவ்வாறாக சத்தம் வேகம் ஆச்சரியம் கோபம் இவற்றை குறிப்புகளால் உணர்த்துவதற்கு இரட்டை கிளவி பயன்படுகின்றன எடுத்துக்காட்டு கலகல தட தட பட பட பல பல சரிங்களா அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அடுக்கு தொடர் சில சொற்கள் இரண்டாகவோ மூன்றாகவோ ஏன் நான்காகவோ கூட அடுக்கி வரலாம் ஆனால் அவற்றை தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும் இந்த உரையாடலில் வா 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 இந்த வாவை தனியாக வைத்தாலும் ஒரு பொருள்தான் பாம்பு பாம்பு இதையும் நீங்கள் பிரித்தாலும் பொருள் தருது பாம்பு அப்படிங்கிறது ஒரு பொருள்தான் இது போலத்தான் தீ 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 போ திரும்ப திரும்ப இது மாதிரி எல்லாம் நம்ம பிரித்தாலும் பொருள் தரும் இவற்றைத்தான் நம்ம வந்து தொடர் என்பர் வா 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 என மூன்று முறை அடுக்கி வரும் சொல்லை வா என தனியே பிரித்தாலும் அஃது ஓரெழுத்து ஒரு மொழியாய் வருகையை குறிக்கிறது தொடர் அசைநிலை விரைவு வெகுளி அச்சம் உவகை அவளம் இசை நிறை முதலிய பொருட்களை குறித்து வரும் சரிங்களா இரட்டை கிழவி என்பது இரண்டு சொல்லாக வரும் ஆனால் பிரித்தால் பொருள் தராது ஆனால் அடுக்கு தொடர் என்பது இரண்டு சொற்களாகவோ மூன்று சொற்களாகவோ அல்லது நான்கு சொற்களாகவோ அடுக்கி வரும் ஆனால் பிரித்தால் பொருள் தரும் சரிங்களா எங்கே இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் இரட்டை கிழவி என்றால் என்ன எப்போதும் இரட்டைச் சொல்லாகவே வருவது இரட்டை கிளவி அடுக்குத் தொடர் என்றால் என்ன ஒரு சொல்லே இரண்டு அல்லது அதற்கு மேல் அடுக்கி வருவது அடுக்குத் தொடர் சரியா சொன்னீங்க அடுத்தது இரட்டை கிழவிக்கும் தொடருக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பின்வரும் அட்டவணையில் பார்க்கலாம் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் பாருங்கள் இரட்டை சொல்லாக வரும் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும் அடுத்து தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும் இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வராது இரண்டு அல்லது அதற்கு மேல் அடுக்கி வரும் சரி உங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா நீங்கள் பதில் சொல்கிறீர்களா நான் கேட்கும் சொற்கள் இரட்டை கிளவியா அடுக்குத் தொடரா என்று சரியாகச் சொல்லணும் சரிங்களா கடகடை இது இரட்டை கிளவியா அடுக்குத் தொடரா சரியாகச் சொன்னீர்கள் இரட்டை கிளவிதான் அடுத்தது வாழ்க வாழ்க இது என்ன சரியாக சொன்னீர்கள் அடுக்கு தொடர் மடமட என்பது இரட்டை கிழவி அடுத்த வினா கேட்கலாமா வாழ்க வாழ்க இது என்னது அடுக்குத்தொடர் சரியாக சொன்னீங்க என் அன்பு மாணவ செல்வங்களுக்கு தொடர் இரட்டை கிளவி என்றால் என்ன அப்படிங்கிறது புரிந்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி